ஹாய் வியூவர்ஸ், மகேஸ்வரி ஃப்ரம் எம்பிஜே கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, இந்த மழை காலத்துக்கு ரொம்ப தேவையான இந்த கோல்டு சளி அதெல்லாம் சேராமல் இருக்கிறதுக்காக ஸோ ஒரு சூப்பரான ரசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, திப்பிலி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது சளிக்கு வந்துட்டு இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, கஷாயம்லாம் வச்சு குடிப்பாங்க. இந்த திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. இது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும். பூண்டு ஒரு 8 பல் எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இதை ஃபைனாக பேஸ்ட் அரைக்கணும்னு இல்லை, இதை ஒரு குற குறன்னு அரைச்சா போதும். இது கூடவே நம்ம வெத்தலை வேணாலும் சேர்க்கலாம். நிறைய பேர்கிட்ட இந்த கற்பூரவல்லி இருக்காது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் வெத்தலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சீசனுக்கு வச்சு கொடுக்கலாம். ஸோ இதில் சூடான சாப்பாடெலாம் இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி குடித்தோன்னா சளி சேராமல் நம்மளுக்கு நல்ல ஒரு த்ரோட்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பெரிய தக்காளி. இப்போ இது 3-4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, நீங்கள் ஜாஸ்தி மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா நசுக்கி புழிஞ்சியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை எண்ணெய் ஹீட் ஆகிடும் ரொம்ப. ஸோ தேவையான கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கூடவே ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதை 1 மினிட் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக இதை வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச இந்த தக்காளி புளி பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது செஞ்சிடலாம் இந்த ரசம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கோல்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் தொண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், இரும்பல் கண்டினியூவாக இரும்பிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த மழை டைம்லலாம், அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி ரசம் ஒரு வீக்லி 2x or 3x வச்சு குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விடக்கூடாது. ரசம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த நுரை பொங்கி வரணும், அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது தேவையான உப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நிறையா பொங்கி வரணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம இறக்க போகிறது. அவ்வளோதாங்க ரசம் ரெடி. இதோட பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அந்த கற்பூரவல்லி, நம்ம அந்த திப்பிலி மிளகுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எம்விஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.